ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கருவாடு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்படி இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இது வந்து குழம்பு மாதிரி கிடையாது, ஒரு செமி கிரேவி மாதிரி தான். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே வந்து கருவாடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஹாட் வாட்டர் வச்சு 3 வாட்டி கழுவி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா தான் இதில் உள்ள உப்பு நமக்குலாம் வந்து போகும். நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணும்போது உப்பு இல்லைனா கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாமே வந்து அளவு பொறுத்து, அதாவது மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதே ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சி ஊற்றலாம். கையில் பசையிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ புளி பார்த்திங்கன்னா நான் இப்படி ஊற வச்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு ஆட் பண்ணி எல்லாம் நல்லா ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஊற்றி நல்லா நான் அதை வந்து எல்லாம் ஒரே பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே ராவாக தான் செய்ய போகிறேன். இப்போ அடுத்து எப்படி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தவா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு நிறையா எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம 1/4 டீஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 10 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கிரேவி எடுத்து ஊற்றிக்கலாம். வெங்காயம் இந்த பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற கிரேவியை அதில் வந்து நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். உங்களால் கையில் நல்லா பிசற முடியலன்னா மிக்சியில் கூட இதை நம்ம அடிச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறத தண்ணி கலந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நல்லா இதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். இது நெத்திலி கருவாடு தான். தலையை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கருவாடு போட்டு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ மறுபடியும் லாக் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம அதை விட்டுறலாம். அவ்வளோதான், தொக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.